ஹலோ பான்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிக்குளியல். அது என்னடா குறிக்குளியல் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஆயில் பாத்து, எண்ணெய் குளியல், ஸ்டீம் பாத்து, ஸ்டோன் பாத்து, இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துருப்பீங்க. சூரிய ஒளி குளியல், சன் பாத்து, இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலர் வந்து அதை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த குறிக்குளியல் வந்து நிறைய பேர் வந்து அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க. இந்த குறிக்குளியல் வந்து ஆண்கள் வந்து முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இதை பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் வந்து அவங்களுடைய உறுப்பில் வந்து கிடைக்கும், அவங்களுடைய உடலில் வந்து மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்ம வந்து இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து நம்ம சேனலை புது நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் அதான் அவங்களுக்கு வந்து முழுமையாக புரியும். அதற்காக தான் ஓகே, நம்ம இந்த குறிக்குளியல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த குறிக்குளியல் வந்து எப்படி செய்யணும்னா, உங்களுடைய ஆண் உறுப்பு தான் குறிக்குளியல் பண்ண போகிறோம். ஒரு கப்பில் வந்து தண்ணீர் எடுத்துக்கோங்க. நீங்கள் குளிக்கும்போது தினசரி 2 டைம் வந்து நீங்கள் பண்ணலாம். குளிக்கும்போது ஒரு கப்பில் வந்து தண்ணீர் எடுத்துக்கோங்க, இல்லைனா இரவு நேரத்தில் கூட நீங்கள் இப்போ செஞ்சுட்டு தூங்கலாம். இப்போ உங்களுடைய ஆண் உறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆண் உறுப்போட முன்னால் இருக்க ஸ்கின்னு தோல் இருக்கும், அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. சிலருக்கு வந்து முன்னால் தள்ளிக்கிட்டு இருக்கோம், அதை வந்து பேக்கில் தள்ளி விட்டுடுங்க. உரிச்சிட்டிங்கன்னா உள்ளே வந்து அந்த மொட்டு பகுதியோடு சேர்ந்த மானைக்கு இருக்கும். அந்த ஆணுறுப்பை பின்பக்கமாக நீங்கள் தள்ளினீங்கன்னா மொட்டு பகுதியோடு சேர்ந்த மானைக்கு அந்த மாதிரி இருக்கும். இதுதான் உங்களோட ஆணுறுப்புன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆணுறுப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கப்பில் வச்சுருக்க தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக நீங்கள் வந்து டிப் பண்ணணும், முழுமையாக மூழ்கடிச்சிடணும். உங்களுடைய விதைப்பை வரைக்கும், அது சைடில் இருக்க அந்த விதைப்பை இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு அந்த ரெண்டும் சேர்ந்து உங்கள் அந்த கப்புக்குள்ளே வந்து முங்கணும். நீங்கள் வந்து ரெண்டு பக்கத்துலேயும் கால் வைத்து கொண்டு உட்காரலாம், அப்படி இல்லைன்னா நின்று கொண்டு அந்த கப்பை வந்து மேல் பக்கமாக அப்படி தள்ளி பிடிச்சிக்கலாம். இது மாதிரி முழுமையாக உங்கள் ஆணுறுப்பு வந்து அதுக்குள்ளே ஊற வைக்கணும். இப்படி ஊற வைக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் வைக்கலாம், மினிமம் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறப்போது உங்களுடைய ஆணுறுப்பு வந்து நல்லா சுருங்கி அதில் இருக்கக்கூடிய வெப்பம் சூடு எல்லாம் குறைஞ்சி, விதைப்பையில் இருக்கக்கூடிய வெப்பநிலை எல்லாம் குறைஞ்சி சரியான குளிர்ச்சி நிலைக்கு வந்து டெம்பரேச்சருக்கு வந்து அது மாறிடும். உங்களுடைய உடல் அந்த மாதிரி மாறுறபோது உங்களுக்கு நிறைய ஆண்மைத்தனம் வந்து அதிகரிக்கும், வீரியம் வந்து அதிகரிக்கும், தாம்பத்திலேருந்து நீங்கள் நிறைய நேரம் ஈடுபட முடியும், நீண்ட நேரம் ஈடுபட முடியும். சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த எந்திரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த விந்து தண்ணி அது வந்து சீக்கிரமாக வெளியே போயிடும். அந்த சூடு குறைவாக இருந்ததுன்னா, சரியான சூட்டில் இருந்ததுன்னா நம்மளோட உடல் வந்து சரியாக பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் எத்தனை நாள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினசரி கூட நீங்கள் செய்யலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஃபுல்லாக தண்ணீருக்குள்ளே மூழ்க வச்சு உங்கள் ஆணுறுப்பு வந்து தண்ணீருக்குள்ளே முழு குளியல் வைக்கணும். குளிக்கும்போது மேலே தண்ணீர் ஊற்றும், அது ஒரு விஷயம். நன்றி நண்பர்களே, வீடியோ பார்த்த அனைவருக்கும்.